ஆசிரியர் தினத்தினை முன்னிட்டு குன்னூர் புனித அந்தோணியார் மேல்நிலைப் பள்ளியில் ஆஸ்கார் விருது பெற்ற பழங்குடியினர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அந்தோணியார் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பள்ளியின் தாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் அருட்சகோதரர் டாக்டர் தாமஸ் செல்வம் தலைமை தாங்கினார். விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக திரைப்படத்துறையின் உயரிய விருதான ஆஸ்கார் விருது பெற்ற தி எலிஃபென்ட் விஸ்பரர் என்ற ஆவணப்படத்தின் யானையின் தாய் தந்தையாக நடித்த முதுமலையில் வாழ்விடமாக கொண்ட பழங்குடியினர் பொம்மன் பெல்லி ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர். முன்னதாக இவர்களுக்கு மலர்தூவி மாணவர்கள் பேண்ட் வாத்தியம் முழங்க அணிவகுப்பு நடத்தி வரவேற்பு அளித்தனர். சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்ற பொம்மன் பெல்லி தெரிவிக்கையில், காட்டின் வளமே நாட்டின் வளம், அந்த காட்டை வளப்படுத்தும் மூலவர்களான யானைகளை பாதுகாப்பது ஒவ்வொரு மாணவ மாணவிகளின் கடமை என்றும், தலைசிறந்த மாணவர்களை உருவாக்கும் ஆசிரியர்களின் பணி வாழ்வையும் பாராட்டி பேசினர். விழாவில் மாணவ மாணவியரின் வண்ணமிகு நடனம், எழுச்சிமிகு வாழ்த்துறை, அர்ப்பணித்து வாழும் ஆசிரியர்களை பற்றிய நாடகம், வாழ்த்து பாடல்கள் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தொடர்ந்து ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் இரவு பகல் பாராமல் அர்ப்பணித்து உழைப்பதையும் பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்களின் தியாகத்தையும் பாராட்டி பள்ளியின் தலைமை ஆசிரியர் பேசினார். பள்ளி சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி பாராட்டுகளும் கௌரவிக்கப்பட்டது.